ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பிற பகுதிகளிலேயெல்லாம் பாரதிய ஜனதா ஊடுருவ முடிந்தாலும் திராவிட இயக்கத்தின் எஃகு கோட்டைக்குள் அவர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை. தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டுள்ள பல்வேறு அறைகூவல்கள், காவிரி நதிநீர் பிரச்சினை, அணை பாதுகாப்பு மசோதா, ஹைட்ரோ கார்பன் திட்டம், நாசகார ஸ்டெர்லைட் நச்சாலை, நியூட்ரினோ திட்டம், மேகதாட்டு அணை பிரச்சினை, இவை அனைத்திலும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற அரணாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றுவார்கள். அகில இந்திய அளவில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய மதிப்பு மிகப்பெரிய அளவிலே உயர்ந்திருக்கிறது. தலைமை ஆளுமை என்பதை இந்த தேர்தல் தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் மூலம் நிரூபணம் செய்திருக்கின்றது. இது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய நிலைமை. ஆர் உயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் வரைவுக்கு பின்னர் வீறு கொண்டு எழுந்த சக்தியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை முன்னெடுத்து வந்த பெருமையும் புகழும் இன்றைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கே சாரும். ஆகவேதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல பிரமிப்புடன் பார்க்கிறார்கள் பிற மாநிலத்தவர். திமுக கழகத்தினுடைய மதிப்பு அதனால் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. உருவாகி இருக்கக்கூடிய இந்த அறைகூவல்களை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையோடு ஆற்றலோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை தமிழக நலன்களை உரிமைகளை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோடு தமிழகத்தின் கோடானு கோடி மக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 37 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணி வெற்றி பெற்றிருக்கிற காரணத்தால் தான் ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளை பெற்றிருந்தாலும் ஆட்சியில் நீடிக்கின்ற தார்மீக உரிமையை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழந்துவிட்டார்கள் என்று நான் கூறினேன். அது பரிகாசத்துக்குரியதல்ல. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களினுடைய எதிர்ப்பை அது பிரதிபலிக்கிறது என்பதனால்தான் அதை கூறினேன். எப்படி இருந்தாலும் நடைபெற்று கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த முதலமைச்சர் பொறுப்புக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள் என்பதிலும் எந்த நாள் என்பதைத்தான் வருகிற காலம் எதிர்பார்த்து வரவேற்க காத்து கொண்டிருக்கின்றது.